ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி பேரண்டிங் டாக்ஸ். குழந்தைகளுக்கு சளி இருமல் தொந்தரவு ஏற்படுறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜம்தான். ஏன் சளி பிடிக்குது, ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் என்ன, இருமல் சளி வந்தால் பேபிஸ்க்கு என்ன மாதிரியான ஹோம் ரெமிடிஸ் ட்ரை பண்ணலாம், எந்த மாதிரியான சூழ்நிலையில் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் இன்றைக்கி நம்ம வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கு ஏன் வந்து அடிக்கடி சளி பிடிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். பிறந்த குழந்தைக்கு சளி பிடிக்கிறதுக்கு 200க்கும் மேற்பட்ட வைரஸ்கள் வந்து காரணமாக இருக்குது. இருந்தாலும் அதில் ரினோ வைரஸ் அப்படி தான், அதுதான் வந்து பொதுவான காரணமாக அறியப்படுது. மற்றதுக்கு எல்லாம் நம்ம உடலில் இருக்கிற நோய் எதிர்ப்பு மண்டலமே தாக்கி அழித்து சளி இருமல் வராமல் தடுக்குது. சாதாரண சளி அப்படிங்கிறதுனாலே மூக்கு மற்றும் தொண்டை பகுதியை தான் வந்து பாதிக்குது. இது சுகாதாரமான சூழ்நிலைகளில் இருக்கிறவங்களுக்கு சளி இருமல் பிரச்சனை வராது. யாருக்காச்சும் இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்டு சளி பிடிச்சு இருந்தாங்க அப்படின்னா, அவங்க தும்மும் போதோ இருமும் போதோ அந்த வைரஸானது காற்றுல பரவி, அல்லது அந்த நோயுற்ற நபரானது குழந்தைய தொடும்போதோ, இல்லை அவர் மூலயமா அவர் தொட்ட பொருட்களை பேபி தொடும்போதோ தான் வந்து இந்த சளியானது குழந்தைய தாக்குது. ஸோ நம்ம ரூம் சர்ஃபேஸில் அந்த வைரஸானது நார்மலாக 2 hours வரைக்கும் கூட ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது குழந்தைக்கு என்னென்ன கொடுத்து நம்ம வீட்டிலையே செஞ்சு சளியை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ரெமிடி என்ன அப்படின்னா, ப்ரெஸ்ட் ஃபீடிங் தான். வளர்ச்சி அடையாத குழந்தையோட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை சரியான முறையில் கட்டமைக்கிறது தாய்ப்பால் மட்டும்தான். 3 மாதங்களுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா எந்த மருந்துமே தேவையில்லை, தாய்ப்பாலே போதும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. 6 மாதத்துக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு தொடர்ந்து தாய்ப்பால் கொடுக்கறது அவங்கள இன்னும் ஹெல்த்தியாக ஆக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நேசல் ட்ராப்ஸு. இது குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சு மூக்கு அடைக்குது அப்படிங்கும்போது அதை சரி செய்கிறதுக்கான ஒரு சின்ன ட்ராப்ஸ் தான். இது வந்து ஒரு உப்பு தண்ணி அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ 2 வயசுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு விக்ஸ் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அதாவது விக்ஸ் போன்ற தைலங்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு பதிலாக இந்த செலைன் ட்ராப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைய மடியில் உட்கார வச்சோ, இல்லை தலையை தூக்கி பிடிச்ச மாதிரி படுக்க வச்சோ தான் வந்து இந்த செலைன் ட்ராப்ஸை மூக்கில் விடணும். நான் என்னோட குழந்தைக்கு ஏன் டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணேன், நேசோ கிளியர் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் வேணால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ விடணும், எவ்வளோ விடணும் அப்படிங்கிறதெல்லாம் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கிறது நல்லது. ஸோ எமர்ஜென்சி பர்பஸாக ஒரு நைட்டில் குழந்தைக்கு மூக்கு அடைக்குது, வாங்க போக முடியல அப்படிங்கிற சூழ்நிலைகளில் வீட்டிலேயே கூட நாம் இந்த செலைன் ட்ராப்ஸை தயாரிக்கலாம். அது எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, நல்ல சுத்திகரிக்கப்பட்ட ஸ்பூனில் 1/2 teaspoon உப்பு, அதே ஸ்பூனில் 8 teaspoon அளவு தண்ணீர் கலந்து செலைன் ட்ராப்ஸை தயாரித்து பேபிக்கு உடனே யூஸ் பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவை பேபி கொடுக்கும்போதும் புதுசாக தான் தயாரிக்கணும். பட் வீட்டில் தயாரிக்கிற செலைன் ட்ராப்ஸ் வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்காது. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி அப்படிங்கிற நேரத்தில் மட்டும் நம்ம இதை ட்ரை பண்ணிக்கலாம். அடுத்து டர்மரிக் பேஸ்ட்டு. மஞ்சளானது மிக சிறந்த கிருமி நாசினி. மஞ்சத்தூளை வெது வெதுப்பான தண்ணியில் போட்டு நல்ல பேஸ்ட்டு மாதிரி குழைச்சி குழந்தையோட நெஞ்சு பகுதி, நெத்தி, உள்ளங்கால்களில் தடவி கொஞ்ச நேரம் விட்டு அப்புறமேட்டு நல்லா கழுவிடணும். இந்த மஞ்சளில் இருக்கிற சூடு அந்த சளியை உடனே கரைச்சி வெளியே தள்ளிடும். சிலர் வந்து ஆம்பளை குழந்தைங்களுக்கு எப்படி மஞ்சள் தடவுறது அப்படின்னு கேட்பாங்க. அவங்க வந்து தாராளமாக ஆயில் மசாஜ் வந்து ட்ரை பண்ணலாம். 1 கப்பு கடுகு எண்ணெய் கூட, 2 பல் பூண்டு, 1/2 teaspoon கரிஞ்சீரகம் சேர்த்து சூடு பண்ணி குழந்தையோட கால்களில், மார்பு பகுதியில், முதுகில், உள்ளங்கைகளில் நல்லா மசாஜ் பண்ணிவிடலாம். அடுத்து மிளகு சீரக கஷாயம். இதை தயாரிக்கிறதுக்கு 1 to 2 teaspoon ஆஃப் வெல்லம், 2 மிளகு, 1 சின்ன சிட்டிகை சீரகம், 1 கப் தண்ணி. இதை எடுத்து நல்லா இந்த பொருட்களை போட்டு கொதிக்க விடணும். அப்புறம் நல்லா ஆற வச்சு வடிகட்டி குழந்தைக்கு
ஒரு நாளைக்கு 2 டீஸ்பூன் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் கொடுக்கலாம், அதுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. அடுத்து கோகோனட் ஆயில் மசாஜ். இது என்ன அப்படின்னா, ஒரு 1/2 தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் ஒரு சின்ன வெங்காயம், 2-3 துளசி இலை, ஒரு வெற்றில நல்லா கீறி போட்டு கொதிக்க வச்சு சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறினதும் குழந்தையோட நெஞ்சு பகுதி, முதுகு, உள்ளங்கால், உள்ளங்கைகளில் தடவி மசாஜ் பண்ணிவிடலாம். அடுத்தது தேன். தேன் வந்து கண்டிப்பாக 1 உட்பட்ட குழந்தைங்களுக்கு தேன் கொடுக்கக்கூடாது, ஈவன் சளி பிடிச்சா கூட கொடுக்கக்கூடாது. பட் 1 மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு சளி இருமலப்போ தேன் கொடுக்கறது ரொம்ப சிறந்த மருந்தாக செயல்படும். சளி மற்றும் இருமல் பரவும் கிருமிகளை எதிர்த்து போராட இந்த தேன் வந்து ரொம்ப உதவுது. மிளகு, சுக்கு இதை ரெண்டுத்தையும் பொடி பண்ணி அது கூட கொஞ்சம் எலுமிச்சை சாறு தேன் கலந்து குழந்தைக்கு கொடுக்கலாம். இல்லை டைரக்டாக தேனில் 1 மிளகுத்தூள், 1 சுக்குத்தூள் தனித்தனியாக கூட கலந்து அப்பப்போ குழந்தைக்கு கொஞ்சம் கொடுத்துக்கலாம். 1 தண்ணியில் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு பிழிஞ்சு அதில் தேன் கொஞ்சோண்டு சேர்த்து குழந்தைக்கு கொடுக்கும்போது சளி இருமல் ரெண்டுமே வந்து சரியாக போயிடும். அடுத்து மஞ்சள் போட்ட பால். இதை நம்ம எப்போவுமே ரெகுலராக ட்ரை பண்ணுறது தான். 1 மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு நைட் நேரத்தில் பாலில் 1 மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு கலந்து குடிக்க கொடுக்கலாம். இதே போல் சுக்கு காப்பியும் வந்து 2 வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல மருந்தாக செயல்படும். சுக்கு, மிளகு இந்த ரெண்டையும் நல்லா நசுக்கி கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு தண்ணியில் நல்லா கொதிக்க விடலாம். இந்த தண்ணியில் சில துளசி இலைகளையும் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி ஆற வச்சு குழந்தைக்கு கொடுக்கலாம். இது இல்லாமல் சளி பிடிச்சா அந்த குழந்தைக்கு நிறைய தண்ணியானது கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம குழந்தைங்க திட உணவை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க, அதனால் சூப், காய்கறிகள், கலந்த கஞ்சி வகை இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைக்கு கொடுத்துட்டே இருக்கலாம். நார்மல் தண்ணிக்கு பதிலாக துளசி, கற்பூரவள்ளி போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குழந்தைக்கு கொடுக்கறது சீக்கிரம் ரிலீஃப் ஆகிறதுக்கு உதவும். பேபியை சளி பிடிக்காமல் எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் வந்து அடிக்கடி குழந்தையோட கைகளையும் அதே மாதிரி குழந்தைய ஹேண்டில் பண்ணுறவங்களோட கைகளையும் கண்டிப்பாக சோப் போட்டு கழுவிட்டே இருக்கணும். வீட்டில் யாருக்காச்சும் சளி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்கள குழந்தைகிட்ட நெருங்க விடக்கூடாது. அதே போல் அவங்க தும்மும் போதோ கர்ச்சிஃப் போட்டு வாயையும் மூக்கையும் மூடிக்கிட்டோ இல்லை முழங்கை பகுதியை வச்சு மூடிக்கிட்டோ தும்மணும். பேபிக்கு நிறைய பச்சை காய்கறிகள், பழங்கள் கொடுத்து பழக்கணும். அதே மாதிரி அவங்கள நல்லா விளையாட விடணும். அப்போ தான் வந்து வெளியில் விளையாடும் போது தான் அந்த இயற்கையில் இருக்கிற அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸுக்கெல்லாம் அவங்க பாடி வந்து ரியாக்ட் ஆகாமல் இருக்கும். அடுத்து எந்த மாதிரியான சூழ்நிலைகளில் டாக்டர்கிட்ட உடனே போகணும் அப்படின்னு கேட்டால், சளி ரொம்ப அதிகமாக இருக்குது, இருமும் போதும் தும்மும் போதும் வந்து மஞ்சள் கலர்லேயோ பச்சை கலர்லேயோ சளியானது வெளியில் வருது அப்படிங்கும் போதோ, குழந்தையால் தொண்டைக்குள்ளே எதுவுமே முழுங்க முடியல அப்படிங்கும் போதோ டாக்டர்கிட்ட கூட்டு போகலாம். மூச்சு வேகமாக விடுறாங்க, ஃபீவர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஃபீவருக்கு மருந்து கொடுத்தும் ஃபீவர் குறையவே இல்லை, குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வீசிங் ஆகுது அப்படிங்கும் போது கண்டிப்பாக உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடணும். ஸோ குழந்தைக்கு சளி இருமல் தொந்தரவு ஏற்படும் போது ஸ்டார்டிங்லேயே வந்து அலோபதி டேப்லெட்ஸுக்கு பழக்காமல் நம்மளால் முடிஞ்ச வீட்டு வைத்திய முறைகளை செஞ்சு பார்த்துட்டு சரியாகலை அப்படிங்கும் போது நம்ம டாக்டர்கிட்ட போகலாம். ஒவ்வொரு வைத்தியமும் அதனோட அளவும் குழந்தைக்கு குழந்தை மாறுபடும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கும்போது கொஞ்சமாக கொடுத்து பார்க்கணும். அடுத்து குழந்தை வளர வளர அவங்களோட நோய் எதிர்ப்பு மண்டலமும் வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சு அவங்களோட உடல் பிரச்சனைகளை அவங்க உடலே வந்து எதிர்த்து போராட பழகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோ மூலமா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல் வீடியோஸை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.